கார்டியாக் மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விழாவின் சிறப்பு அம்சமாக மருத்துவமனையில் டாக்டர் வேலாயுதன் பிள்ளை பெயரில் கான்பரன்ஸ் ஹால் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. டாக்டர் வேலாயுதன் பிள்ளை முதல்வர் டாக்டர் அஜித் வேலாயுதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கான்பரன்ஸ் ஹாலை திறந்து வைத்தார். தொடர்ந்து நெல்லை மாநகர பகுதிகளில் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. அருணா கார்டியாக் மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் டாக்டர் அருணாச்சலம் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசினார். சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆஞ்சியோகிராம் சிகிச்சை முறை மற்றும் 300க்கும் மேற்பட்ட ஆஞ்சியோ பிளாஸ்டி சிகிச்சைகள் வெற்றிகரமாக நடைபெற்றதாகவும் இருதய பைபாஸ் அறுவை சிகிச்சை முறைகளும் நடைபெற்றதாகவும் கூறினார். விழாவில் அருணா கார்டியாக் குடும்பத்தினர் மற்றும் திருநெல்வேலியில் உள்ள மருத்துவர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். வணக்கம். இன்னைக்கு அருணா கார்டியாக் முதலாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. கடந்த ஒரு வருடங்களாக இருதய சிகிச்சையில் கிட்டத்தட்ட 300 ஆஞ்சியோபிளாஸ்டிகளையும் 600 ஆஞ்சியோகிராஃபிகளையும் செய்து இப்போது புதுசாக பைபாஸ் தியேட்டர் ஜப்பான் தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்டு 3 பைபாஸ் சர்ஜரிகள், அதில் வந்து ஒருத்தருக்கு வந்து ஏஎஸ்டி வித் பைபாஸ் சர்ஜரி, இருதயத்தில் துளை ஓட்டை உள்ளது அது ஏஎஸ்டி க்ளோஷர் பிளஸ் சிஏபிசி சர்ஜரி பண்ணப்பட்டிருக்கிறது, மற்றும் ஒரு 33 வயது பெண் பக்கவாதத்துடன் வந்தவருக்கு ஸ்ட்ரோக் புரோட்டோக்கால் படி ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி மூளைக்கு செல்லும் நரம்பில் உள்ள அடைப்பை எடுத்து அடுத்த நாளே அவர் நடக்கிற மாதிரி ஏற்பாடாயிருக்கிறது. இந்த செயலும் வந்திருக்கிறது. ஸோ ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்டிங் பைபாஸ் சர்ஜரி மற்றும் ஸ்ட்ரோக் ஆஞ்சியோபிளாஸ்டி, அதாவது மூளைக்கு செல்ல பக்கவாதத்துக்குள்ள ஆஞ்சியோபிளாஸ்டி போன்றவை செய்து சிறந்தாக அடியெடுத்து வைத்திருக்கிறோம். மற்றும் 53 வருடங்களுக்கு முன்னால் டாக்டர் வேலாயுதன் பிள்ளை என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனையானது டேக் ஓவர் பண்ணி அருணா கார்டியாக் இயங்குகிறது. அந்த லெஜெண்டரி சர்ஜனின் நினைவாக இன்று ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் அவர் நினைவாக திறக்கப்பட்டது. இந்த திருநெல்வேலியின் மூத்த மருத்துவர்கள் வந்து அதை திறந்து வைத்து பெருமைப்படுத்தினார்கள். மற்றும் இங்கே கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து செவிலியர்கள் மற்றும் டாக்டர்கள் எல்லாம் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள்.